ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடி ஆஃப் இங்கிலீஷில் டென்த் யூனிட்டோட தேர்ட் லெக்சர் இது ஃபஸ்ட்டு டூ லெக்சர்ஸ் பார்க்காதவங்க எங்களோட சேனலில் போய் அதை பாருங்கள் இந்த பர்டிகுலர் லெக்ச்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா லைனல் ட்ரில்லிங்கோட சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்கில் உள்ள ஃபைவ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த டைட்டில் ரெஃபர் பண்ணக்கூடிய சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னா பாஸ்ட் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கே வந்து கிரிட்டிக் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பேச போகிறாரு இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி அதுதான் இந்த ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பொதுவாகவே லிட்ரேச்சரில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நிறையா ஒர்க்கே வந்து பிறந்திருக்கும் ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ரைட்டர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிட்ரேச்சரும் ஹிஸ்ட்ரியும் எவ்வளோ தூரத்துக்கு அட்டாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக த்ரீ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாரு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை த்ரீ செப்பரேட் சென்சர்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா பாஸ்ட்டில் ரொம்ப கடந்த காலத்துக்கு போகும்போது ஹிஸ்டாரியன்ஸ் ஹிஸ்டாரிக்கலில் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடியவனே ஒரு பொயட்டு தான் ஒரு பொயெட்டு தான் அந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தா அப்போ வந்து ஹிஸ்ட்ரியையும் ஒரு ரைட்டரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது அரிஸ்டாட்டிலே வந்து ரிலேபிள் க்ரானிக்கலர் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கோட் பண்றாரு ஸோ செகண்ட் பாயிண்ட் ஹி மென்ஷன்ஸ் தட் பொயட் அப்படின்னு ஒருத்தன் எக்ஸிஸ்ட்டாக இருக்கிறதுக்கே ஃபாஸ்ட்டில் உள்ள ஒர்க்கு தான் வந்து அதனோட உள்ள கனெக்ஷன் தான் காரணம் பாஸ்ட்டில் ஏகப்பட்ட ஒர்க்கை எழுதிருப்பாங்க அதனோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கு உள்ள ஒர்க்காக இருக்க முடியும் ஸோ பாஸ்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி எந்த ஒர்க்கு நம்ம வாசிச்சாலும் சரி அதில் ஹிஸ்டாரிக்கல் எலெமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் ஒரு கலிடாஸ்கோப் அப்படின்னே மென்ஷன் பண்ணுறாரு தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா பாஸ்ட் ஒர்க்கில் அதாவது கடந்த காலத்தில் உள்ள ஒர்க்கில் சர்ட்டன் குவாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன குவாலிட்டின்னு இவர் மென்ஷன் பண்ணுறாருனா ஈஸ்த்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதில் இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நீஷையோடைய சேவிங்ஸு இங்கே கோட் பண்ணுறாரு நீஷை என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி ஆஃப் மைண்ட் அ சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னே சொல்கிறார் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸை கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னே மென்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா கிரிட்டிக் வந்து நியூ கிரிட்டிக்ஸுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டு பாயிண்ட்டு சொல்கிறாரு ஏன்னா இவர் வந்து ஹிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணக்கூடியவர் நியூக்ரிட்டிக்ஸை வந்து ஹிஸ்ட்ரியை இக்னோர் பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து நியூ நியூக்ரிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா லிட்ரேச்சரை சயின்டிஃபிக்கல் எலமெண்ட்ஸை வச்சு வந்து மெஷர் பண்ணுவாங்க அதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ நியூக்ரிட்டிக்ஸ் எப்போவுமே ஹிஸ்ட்ரியை வந்து இக்னோர் பண்ணக்கூடியவங்க அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட சீஃப் ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு ஃபால்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த நியூ நியூக்ரிட்டிக்ஸை இவர் வந்து சயின்டிஃபிக் ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு இந்த கிரிட்டிக்ஸ் வந்து த ட்ரை டூ ஹார்டு அதாவது எந்த ஒர்க்கு அனலைஸ் பண்ணுறது இருந்தாலும் தி சர்ச் பியாண்ட் த லிமிட் அளவுக்கு அதிகமாக அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மொதல் விஷயத்த சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஹார்ட் இன்டெலெக்சுவல் ஒர்க் மூலமாக வந்து எதை வேணாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தவறுதலாக நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு செகண்ட் ஃபால்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா நியூ கிரிட்டிக்ஸ் வந்து லிட்ரேச்சரும் ஹிஸ்ட்ரியும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத மறந்தே போயிட்டாங்க ரெண்டையும் பிரித்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிக் மென்ஷன் பண்ணுறாரு இதுதான் இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்